வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுரேஷ். நம்ம பயிற்சி பெற்றதுக்காக ஒரு ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறம் ஒரு வீடியோ நினைக்கிறேன். நான் நிறைய முன்னாடி கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்டு இருந்தோம், இப்போ ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒர்க் பிஸி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ 1.5K சப்ஸ்கிரைபருக்கு மேலே ரீச் பண்ணிட்டோம். சேனல் ஒரு நல்ல க்ரௌத்துக்கு வந்துருச்சு, உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டாக தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. இதே போல் தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் இன்னும் நல்லா க்ரோ ஆகணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு சேனலில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்மளுக்கு எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ கம்யூனிட்டி டேப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு என்ன சாஃப்ட்வேரை பற்றி நான் டுட்டோரியல் கொடுக்கலாம், உங்களோட சஜஷன் என்ன, ஒரு ஒப்பீனியன் போல் ஒன்று நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் போய் போல் பண்ணிடுங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் பேக்கேஜை பற்றி தான் நான் நெக்ஸ்ட் டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற டேலிலையும் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது, புரியலை, இன்னும் வேறு ஏதாவது புது கான்செப்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுதுனாலும் மறக்காமல் கேளுங்கள், நம்ம அது சம்மந்தமாக பார்ப்போம். ஸோ ஒரு பிக் தேங்க்ஸ் டு ஆல். இப்போ நம்ம ஒரு பெரிய ஃபேமிலி, 1500 மெம்பர்ஸ் நம்ம இருக்கோம் இப்போ இந்த சேனலில். வெறும் 4 to 5 மந்த்ஸ் என்னோட ஒர்க்குக்கு நீங்கள் கொடுத்துருக்குற ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த சப்போர்ட்டை கடைசி வரைக்கும் கொடுங்க. நம்ம சேனல் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபரோட ஒரு பெரிய லெவலை ரீச் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுமே கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேலியில் இருந்தால் ஒரு கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய டேலி வீடியோஸ் இருக்குது. ஸோ அதில் இல்லாத கான்செப்ட்ஸ்லாம் என்னென்ன, ஸோ அதை சர்ச் பண்ணி அந்த இல்லாத கான்செப்ட்ஸை கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. ஸோ அதில் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது, அதாவது இப்போ நம்ம ஒரு பில் அடிப்போம், பில் அடிக்கிறப்பவே அந்த பில்லில் வந்து ஒரு 1152.50 அப்படின்னு சொல்லிட்டு பில் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ அந்த 50 பைசா இருக்கும். நம்ம இப்போ 50 பைசாலாம் கலெக்ட் பண்ணோன்னா திருப்பி சில்லற கொடுக்க முடியாது. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 50 பைசாவை ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்பாங்க. ஒன்று அதோட இன்னொரு 50 பைசாவை சேர்த்து 1 ரூபாயை ஆட் பண்ணிக்கிறது, இல்லை 50 பைசாவை லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை நம்மளுக்கு ஆட் பண்ணுறது. ஸோ இதை தான் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ரவுண்ட் ஆஃப் நம்ம எப்படி பண்ணலாம், டேலி ஆட்டோமேட்டிக்காகவே இதை பண்ண முடியும். நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் டிஸ்கவுண்ட் போடுறப்பே ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருக்கோம். பட் ஆனால் அதை நம்ம மேனுவல் ரவுண்ட் ஆஃப் தான் பார்த்தோம். இப்போது ஆட்டோமேட்டிக்காக எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம போடுற பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் இன்வாய்ஸில் வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டேலி பிரைம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்டினியூ இன் எஜுகேஷனல் மோட். இப்போ பழைய கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு புது கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். ரவுண்ட் ஆஃப்னே நேம் கொடுத்துருவோம். ஸோ இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான லெஜர்ஸ் க்ரியேட் பண்ணிடுவோம். ஒன்று பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள். ஸோ அடுத்தது சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். இப்போ யூனிட் ஆஃப் மெஷர் அடுத்தது. இப்போ ஸ்டாக் குரூப்ல வந்து பிஸ்கட்ஸ். இப்போ ஸ்டாக் ஐட்டம் போயிடுவோம், ஓரியோ பிஸ்கட்ஸ் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து மில்க் பிக்கீஸ். நெக்ஸ்ட் 50-50. நெக்ஸ்ட் குட் டே.
ஸோ இப்போ நம்ம ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவுண்ட் ஆஃப் போட போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்காக நான் ஒரு வவுச்சர் டைப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வவுச்சர் டைப்ஸ் போயிருங்க. இதில் போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் வவுச்சருக்கு ரவுண்ட் ஆஃப் போடுவோம். இங்கே போய்ட்டு என்டர். இங்கே பர்ச்சேஸ்னு கொடுங்க, கொடுத்துட்டு ஒரு என்டர். என்டர் கொடுத்த உடனே இதில் நம்ம எக்ஸ்க்ளூட் தீஸ் குரூப்ஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இன்க்ளூடில் எந்தெந்த குரூப்புக்கெலாம் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்களோ அந்தந்த குரூப்பெல்லாம் நீங்கள் கொடுங்க. கேஷ் இன் ஹேண்டு மெயினாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால சண்டே டெப்டார்ஸ்க்கு கொடுப்போம். ஸோ சண்டே கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுப்போம். இப்போ சண்டே டெப்டார்ஸே நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் பேங்க் மூலியமாக ஏதாவது நம்ம பண்ணோம்னாலும் பேங்க் அக்கௌண்ட்டு. அதாவது இது என்னென்னா, நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணுற அந்த ஒரு வவுச்சரில் என்னென்ன லெஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த லெஜரோட குரூப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எக்ஸ்ட்ரா ஏதாவது செலக்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இங்கே லெஜர் நேம் வந்து பர்ச்சேஸ் செட் ஆல்டர் அண்ட் டேக்ஸ் கிளாஸஸ். இப்போ நம்ம டேக்ஸில் எதுவும் பார்க்கல. ஸோ நோ கொடுத்துட்றேன். இங்கேயும் நோவே கொடுத்துட்றேன். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லெஜர் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம் ரவுண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ரவுண்ட் ஆஃப் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்டில் ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போது இது அமௌண்ட் கொடுக்குற, அதாவது இப்போது 10 ரூபா 50 காசுன்னு வரும்போது 50 காசை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பர்ச்சேஸில் 50 பைசா ஆட் ஆச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸு. பர்ச்சேஸில் 50 பைசா லெஸ் ஆச்சுன்னா அது நம்மளுக்கு இன்கம். ஸோ கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க சரியா. இங்கே நாட் அப்ளிகபிள், ஜிஎஸ்டியும் நாட் அப்ளிகபிள். ஸோ இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது எதை வச்சு ரவுண்ட் ஆஃப் பண்ண அப்படின்னு இங்கே கேட்கும். ஸோ ஆஸ் அடிஷ்னல் எக்ஸசைஸ் அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். ஸோ அடிஷ்னலாக ஒரு எக்ஸசைஸ் டேக்ஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா இதை கொடுத்துக்கோங்க. ஃப்ளாட் ரேட்னா டைரெக்டாக இவ்வளோ அமௌண்ட் தான் அப்படின்னு கொடுக்க போகிறீங்கன்னா இதை போட்டுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ரவுண்டிங் கொடுக்க போகிறேன். டோட்டல் அமௌண்ட்னா வர்ற அமௌண்ட்டில் டோட்டல் என்ன வந்திருக்கோ அந்த டோட்டல் வேல்யூவை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்க சொல்ல போகிறேன். ஸோ யூசர் டிஃபைன்ட் வேல்யூனா நம்ம கொடுக்குற வேல்யூ, பேஸ்ட் ஆன் த குவான்டிட்டினா குவான்டிட்டியை ரவுண்ட் ஆஃப் பண்ணும். இது கரண்ட் சப் டோட்டலாக ரவுண்ட் ஆஃப் பண்ணும். இது ஒரு ஒரு ஐட்டத்தோட ரேட்டையுமே நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கும். இது டோட்டல் சேல் வேல்யூவை ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம காமனாக நீங்கள் எப்பயுமே சார் இதில் நான் எதை யூஸ் பண்ண அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்கீங்கன்னா ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ரவுண்டிங் கொடுத்துருங்க. இங்கே ரவுண்டிங் லிமிட்டு நான் ஒன்றுன்னு கொடுக்குறேன். ஒன்றுன்னு கொடுத்தா என்ன ஆகுனா, 1 ரூபா இப்போ 50 பைசாவை 1 ரூபாயாக மாற்ற போகிறோம்னா ரவுண்டிங்கில் ஒன்றுன்னு கொடுங்க. இதே இது 1 ரூபா 2 ரூபா 3 ரூபாயை 10 ரூபாயாக மாற்ற போகிறீங்கன்னா 10 ரூபான்னு கொடுங்க. ஸோ 50 ரூபா 60 ரூபா 70 ரூபான்னு இருக்கிறத 100 ரூபாயாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா 100 ரூபான்னு கொடுங்க. சார் இதில் இவ்வளோ வேரியேஷன் வராதில்ல சார், மேக்ஸிமம் பைசா தானே சார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிடையாது. இப்போ நம்ம சின்ன ப்ராடக்டை டீல் பண்ணிகிட்ருக்கோம், பிஸ்கட் பாக்கெட்டு 50 பைசா 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரியான ப்ராடக்டை டீல் பண்ணும்போது 50 பைசா அப்படின்னு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே பெரிய ப்ராடக்டை டீல் பண்ணும்போது 30,000 ரூபா 40,000 ரூபான்னு டீல் பண்ணும்போது 5 ரூபா 10 ரூபாயை கூட நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே லேக்ஸில் பில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா 100 ரூபாயை கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 100 ரூபாயை ரவுண்ட் ஆஃப் பண்ண போனீங்கன்னா ரவுண்டிங் லிமிட்டு 100 ரூபான்னு கொடுங்க. 1 ரூபா ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறீங்கன்னா 1 ரூபான்னு கொடுங்க. உங்களோட ரவுண்ட் ஆஃப் வேல்யூ என்னவோ அந்த லிமிட்டை இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இதை மட்டும் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும் வவுச்சர் டைப்ஸில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வவுச்சர் ஒன்று போட்டுருவோம் நம்ம பர்ச்சேஸ்க்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, பிஸ்கட் ஃபஸ்ட்டு ஓரியோ ஒரு 100 பீஸ், 100 பீஸ் வந்து 9 ரூபா 41 பைசா அப்படின்னு கொடுத்துறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 84 பீஸு 50-50 ஒரு 84 பீஸு இது 8 ரூபா 10 பைசா கொடுத்துறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குட்டே, குட்டேயில் ஒரு 54 பீஸு இல்லை 58 பீஸு இதோட விலை வந்து 19 ரூபா 22 காசு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மில்க் பிக்கீஸ், மில்க் பிக்கீஸ் எடுத்துக்கிறோம். மில்க் பிக்கீஸில் ஒரு 63 பீஸு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபா 15 பைசா. அப்போது இப்போ நம்ம ஓவரால் பில் போட்டுட்டோம். ஓரியோ வந்து 100 பீஸு 9.41
இது வந்து நம்மளோட ரேட்டு. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ரேட்டு. இப்போ இந்த ரேட்டு நம்ம டோட்டல் போட்டோடனே இங்கே நம்மளுக்கு வேல்யூஸ் வந்துருச்சு. இந்த வேல்யூஸ் வந்ததோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 3241.69 ரூபா. இந்த இடத்துல நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. 39 ரூபீஸ் ஆட் பண்ணி அது நம்மளுக்கு 3250 நம்மளுக்கு அது சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது தான் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பர்ச்சேஸ்க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் சேல்ஸுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சேம் சார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிருங்க, போயிட்டு வவுச்சர் டைப்ஸில் போயிட்டு இதே மாதிரி சேல்ஸுக்கு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சேல்ஸ் வவுச்சரை செலக்ட் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த கிளாஸை போய் நம்ம எடிட் பண்ணிப்போம். நேம் ஆஃப் த கிளாஸில் நான் சேல்ஸ்னு கொடுத்துறேன். இங்கே எதுவுமே கொடுக்க வேண்டாம். இங்கே பேங்க் அக்கௌண்ட், கேஷ் இன் ஹேண்டு, சண்டே கிரெடிட்டர் அண்ட் சண்டே டெப்டரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல சேல்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். டேக்ஸ் நம்ம எதுவும் கொடுக்க போகிறதில்ல, அதனால் நான் நோன் கொடுத்துறேன். இங்கே நம்ம சேலோட வேல்யூ 100% தான். ஸோ இங்கே ஐட்டம்லாம் நம்ம டிஃபால்ட்டு தான். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஒரு புதுசாக ஒரு லெஜர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், ரவுண்ட் ஆஃப் கிவன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் ரவுண்ட் ஆஃப் நான் கொடுக்க போகிறேன். அதாவது 10 ரூபா 50 காசுன்னு வந்துச்சுன்னா அந்த 50 காசை நான் பே பண்ணிக்கிறேன், 10 ரூபா மட்டும் கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்க போகிறேன். ஸோ அப்போ நான் அந்த 50 ரூபா 50 காசை நான் பே பண்ணுறதுனால அது எனக்கு நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் தான். இதே இது நீங்கள் 50 பைசாவை ஆட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரவுண்ட் ஆஃப் ரிசீவ்டுன்னு போட்டலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம 50 பைசா வாங்க போகிறோம். அதை நம்ம இன்டைரக்ட் இன்கமில் தான் அதை காட்டணும். இப்போ நான் இதை இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் காமிச்சிறேன். சார் இதை ஏன் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் காமிக்கிறீங்க, ஏன் இதை இன்டைரக்ட் இன்கமில் காமிக்கிறீங்க அப்படின்னா, இதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நம்ம இதுக்கு முந்தின சம்மில் நிறைய தடவை பார்த்துட்டோம். அதனால் அதை திருப்பி திருப்பி பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். கான்செப்ட் படியே நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு அது ஏன் நான் இங்கே எக்ஸ்பென்ஸ் போட்டிருக்கேன்றது நல்லாவே புரிஞ்சிடும். இப்பயும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ வீடியோ ஒரு பேக்வேர்ட் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஜிஎஸ்டி நம்மளுக்கு நாட் அப்ளிகபிள். ஸோ இப்போ நான் இதை அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இந்த இடத்துல ஆன் டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே நார்மல் ரவுண்டிங். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரவுண்ட் ஆஃபை 100 ரூபா பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா நம்ம ரவுண்ட் ஆஃப் வந்து இதுக்கு முன்னாடி 50 பைசா அந்த 1 ரூபாய்க்குள்ளார பண்ணிட்டோம். இப்போ நம்ம 100 ரூபா லிமிட்டில் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். ஸோ இதை நான் ரெடி பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வவுச்சர் போகிறேன். ஓகே, நான் வவுச்சர் போயிடுறேன். வவுச்சர் போயிட்டு சேல்ஸ் வவுச்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் வவுச்சரில் போய்ட்டு இங்கே சேல்ஸ் வவுச்சர் கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் கேஷ் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்டை, இப்போ நான் மில்க் பிக்கீஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி வந்து ஒரு 97 கொடுத்துட்றேன். ரேட் வந்து நம்ம கொஞ்சம் கூடவே போடுவோம், ஏன்னா ரவுண்ட் ஆஃப் வந்து 100 கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் ஆஃப் வந்து 100 மேலே ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 100 ரூபீஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு கொடுத்துருக்கிறதுனால நான் இங்கே வேல்யூவை கொஞ்சம் கூட போட்டுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, 25 இங்கே 125.50 அப்படின்னு இருக்குது. நம்மளுக்கு இது என்ன பண்ணிருச்சு, 100 ரவுண்ட் ஆஃப் பண்ணிருச்சு இல்லையா. ஸோ இதை தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்ஸாகவும் பண்ணிக்கலாம், டென்ஸ் பண்ணிக்கலாம், ஹண்ட்ரட்ஸ் பண்ணிக்கலாம், தௌசண்ட்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் ரவுண்ட் ஆஃப் எவ்வளோ வேல்யூ வேணாலும் நம்ம அங்கே நீங்கள் வவுச்சர் கிளாஸ் ரெடி பண்ணும்போதே நீங்கள் அதிலேயே அந்த வேல்யூஸ் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா குட் டே. குட்டேக்கு வந்து ஒரு 82 குவான்டிட்டி கொடுத்துட்றேன். ஸோ ரேட் அதே மாதிரி ஒரு 4 ரேண்டமாக தான் கொடுக்குறேன். ஸோ இது ப்ரைஸ் கிடையாது, நம்ம ஹண்ட்ரட்ஸில் வச்சுருக்கிறதுனால நான் வேல்யூ வச்சு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்து உங்களுக்கு புரியணுன்றக்காக அப்படி நான் போட்டுட்ருக்கேன். இன்னொரு தடவை நம்ம போய் ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணணும், கொஞ்சம் வீடியோட லென்த் ஜாஸ்தியாகும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் பில் அமௌண்ட்டு 689,794.10. ஸோ இது என்ன பண்ணிடுச்சுன்னா அது ரவுண்ட் ஆஃப் பண்ணி இங்கே 689,800 அப்படின்னு மாற்றிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் பண்ணுறப்போ ரவுண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸாக நம்மளுக்கு எப்பயுமே கரெக்டாக ஹண்ட்ரட்ஸாகவே காட்டும். ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேலியில் நம்மளோட இன்வாய்ஸ்க்கு எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணி காட்டுறது அப்படின்றத. ஸோ பிரிண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி ஆஸ் வெல் அஸ் எப்பயும் போல் நம்மளுக்கே தெரியும். ஸோ கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் வந்துடும். இந்த பிரிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகூர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது பிரிண்ட்டோட மொத்த செட்டிங்ஸு. இதை மட்டும் நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், என்னென்னலாம் நம்ம செட் பண்ணணும். இன்கேஸ் நம்ம ஒரு பிரிண்டரில் A4 பேப்பரில் பிரிண்ட் எடுத்திங்கன்னா எப்படி செட் பண்ணணும், இல்லை தெர்மல் பிரிண்டர் வச்சுருக்கீங்க ஒரு 6-inch roll, 4-inch roll, 2-inch roll எல்லாம் பிரிண்ட் எடுத்திங்கன்னா என்ன மாதிரி பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் நான் தனியாக கான்ஃபிகூரில் சொல்லி கொடுத்துறேன். இப்போதைக்கு இது A4 பேப்பர், டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லெட்டர் பேப்பரில் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இங்கே நம்மளுக்கு செட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே நம்ம ஐ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பிரிண்ட் ப்ரிவ்யூ காமிச்சிரும். இந்த பிரிண்ட் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம
நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிரும். இங்கே தான் நம்மளோட பிரிண்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இதான் நம்ம பிரிண்ட் எடுக்க போகிற பேப்பர். இப்போ ஏ ஃபோர் பேப்பரில் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏ ஃபோர் கிடையாது, லெட்டர் ஹெட்னு சொல்லுவோம், லெட்டர் பேட் டைப்பு. ஸோ அந்த பேப்பரில் பிரிண்ட் எடுக்கும்போது இங்கே நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் கிவன் எல்லா வேல்யூமே நம்மளுக்கு டோட்டலாக காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பிரிண்ட் வரும். டேரெக்டாக நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன், பிரிண்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன், பேப்பர் லோட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு பிரிண்டே வந்துடும். ஸோ தேவையில்லை அப்படின்னா எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க நம்ம டேலியில் ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கும் சரி பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கும் சரி எப்படி நம்ம ரவுண்ட் ஆஃப் கொடுக்குறதுன்றதை பார்த்துட்டோம், கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் எப்படி மேனுவலாக பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம், டிஸ்கவுண்ட் பண்ணுறது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதையும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ரவுண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இது ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்ன டவுட்னாலுமே நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். வேறு என்ன டாபிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுனாலுமே நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் உங்கள் சுரேஷ், நம்ம பயிற்சி பட்டறைக்காக பாய்.